ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் நாட்டு பப்பாளி மரம் எப்படி வளர்க்குறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த பப்பாளி பழம். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நாட்டு பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு நிறைய விதைகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி விதைகள் வந்து எடுத்து தொட்டியில் போட்டு விட்டோன்னா ஒரு 10 நாளில் நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியாக வந்து பிடுங்கி நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வந்து வளர்த்துக்கிட்டு வரலாம். ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் நல்ல உயரம் வந்துடும். அதுக்கப்புறமா நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து அதை நடவு செஞ்சிட்டாலே போதும், 11 மாதத்தில் நம்மளுக்கு வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த விதைகளை வந்து எந்த மாதத்தில் வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே இதை வந்து விதைக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சீசனாக இருக்கும். நாட்டு பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து உயரம் போகும். 10-15 அடி உயரம் போனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இதில் பூக்கள் வச்சு காய்கள் வந்து கொடுக்கும். ஸோ இதுவே வந்து ஹைப்ரிட் வெரைட்டினா நம்மளுக்கு சின்னதாக நம்ம நின்றுக்கிட்டே வந்து பறிக்கிற அளவு நம்ம தலை உயரம் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கூட வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாகவே இந்த மரம் வந்து இருக்குது. எங்கள் தாத்தா காலத்திலே வந்துட்டு இந்த மரம் வந்து இருந்தது. இதுலேருந்து பழம் வந்து பழுத்து கீழே விழுதுலையே அதிலே வந்து பக்கத்துலலாம் வந்துட்டு செடி முளைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக இந்த விதைகள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி எங்கள் தோட்டத்தில் இந்த மரம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மரத்தோட லைஃப் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா 25-30 வருஷம் கூட நல்லா வந்து இருக்கும். ஆனால் காய்களோட சைஸ் வந்து கம்மியாயிடும். எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் இந்த இடத்துல இருந்து மரத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் இருந்து அந்த விதைகள் விழுந்து மரம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கள் தோட்டத்தில் எப்பயுமே ஒரு 4-5 பப்பாளி மரமாவது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்துக்கு 1 தடவையோ 10 நாளுக்கு 1 தடவையோ தண்ணி வந்து கொடுத்தாலே போதும். நல்லா வெயிலை தாங்கி வளரக்கூடியது தான் இது. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராக வந்து வளர்ந்து வரும். ஸோ காய்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ காய்கள் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரத்துக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காற்று தான். நல்லா காற்று வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வீசுகிற பக்கமாக இந்த மரத்தை வந்து நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சோன்னா அந்த காற்றுல வந்துட்டு இந்த மரம் ஆடி ஆடி உடஞ்சி முறிஞ்சு விழுந்துடும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் காற்று வந்து கம்மியாக இருக்க மாதிரியோ இல்லைனா வந்துட்டு ரொம்ப வெட்டவெளியாக இல்லாமல் நிறைய மரங்கள்லாம் பக்கத்தில் நெருக்கமாக இருக்க மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மரத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது. வெள்ளை பூச்சிகள் வந்துட்டு அதிகமாக வரும். அந்த வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் ஃபுல்லாகவே அந்த வெள்ளையாக வந்து அப்படியே மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து ரொம்ப உயரத்தில் வேறு இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வந்துட்டு நல்லா பீச்சி அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பீச்சி அடிக்கும் போது அந்த வெள்ளைப்பூச்சிகள்லாம் வந்து கீழே வந்து கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி கொட்டும் போது நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து அந்த வெள்ளைப்பூச்சிக்கு வந்து ஏற தெரியாது. அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா வந்து ஒரு மழை பெஞ்சுதுன்னா நம்மளுக்கு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூச்சிலாம் வந்து கொட்டிடும். இந்த இலைகள்லாம் வந்து கருப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளையாக வந்து மாறிடும் பாருங்கள். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பூச்சி தான். ஸோ ஒரே ஒரு மழை வந்து பெஞ்சுதுன்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு டெரஸில் நின்றுட்டோ இல்லைனா வந்துட்டு இங்கேருந்து உங்களால் ஃபோர்ஸாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வளர்ந்த மரத்துலேருந்து எந்த அளவுக்கு நம்மளால் வந்துட்டு அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-4 காய்கள் வந்து வாரத்துக்கு வந்து நம்ம எடுக்க முடியும். காய்கள் வந்து நல்லா தேர்ச்சியாக கிடைக்கும். விவசாய நிலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண்மரம் வந்து நட்டுருந்தாங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஆண் மரம் வந்து நட்டிருப்பாங்க. ஸோ ஆண் மரத்தில் வந்து காய்கள் வந்து இருக்காது, ஆனால் நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக வந்து இருக்கும். ஸோ அதிலிருந்து மகரந்த சேர்க்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் மரத்திலலாம் நிறைய பூக்கள் வந்து காயாக மாறுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து வைக்க முடியாது. நம்மளுக்கு வந்து இடங்கள் வந்து வேஸ்ட் ஆகும். பக்கத்தில் எங்கேயாவது வந்து அந்த ஆண் மரம் இருந்தாலே அதிலிருந்தே நம்மளுக்கு வந்து காய்கள் நல்லா தேர்ச்சியாக தான் வந்து கிடைக்கும். பூக்கள் உதிர்ற பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு உரமாக என்ன வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் இருக்கு இல்லையா, காய்கறி தோல் கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மரத்தை சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். 6 மாதத்துக்கு 1 முறை நம்ம வந்துட்டு தொழு உரம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வேர்பகுதிக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ மரத்துலேருந்து காய்கள் வந்து அறுவடை வந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி செங்காயாவே நம்ம வந்து பறிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம வீட்டிலே வந்து நல்லா பழுத்துறோம். ஸோ பழமாக வந்து பறிக்கும் போது என்ன ஆகும்னா அது கீழே விழுந்து செதறி பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எல்லோயிஷாக வந்து உள்ளே வந்து விதைகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ விதைகளோடு இந்த பழம் வந்து இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து நாட்டு பழம். நம்ம கடைகளில் வாங்குகிற பழத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து விதைகள் வந்து இருக்காது. நம்ம எப்பயுமே விதைகள் உள்ள பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ எவ்வளோ எக்ஸஸாக இருந்தாலும் விதைகளை மட்டும் நம்ம வீணாக்கக்கூடாது. எடுத்து நல்லா வந்து பதப்படுத்தி வச்சுட்டோன்னா நம்ம எப்போ ஒன்றா எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில்
நாட்டு பப்பாளி மரம் இருந்ததுன்னா உங்ககிட்ட விதைகள் வாங்கி உங்கள் தோட்டத்துலேயும் வந்து வளர்த்து பாருங்கள். ஸோ வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியலன்னா நீங்கள் டெரஸ் கார்டன்லேயும் வந்து வளர்க்கலாம். நானும் டெரஸ் கார்டனில் ஒரு பாட்டில் வச்சு இந்த மரம் வந்து வளர்த்துருக்கேன். 11th month நல்லா பூக்கிற டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த குரங்குகள் வந்துட்டு அந்த மரத்தை வந்து உடச்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து இதை வளர்க்கலை. பட் நம்ம ஒரு பாட்டில் வச்சும் இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெரஸ் கார்டன்லேயும் வந்து வளர்க்க முடியும். எங்கே கிடைச்சாலும் இந்த நாட்டு பப்பாளி பழத்தை வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மரத்தையும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து வளங்க. இன்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.